தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசியல்வாதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல். போலி கடவுச்சீட்டு விவகாரம், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட நால்வர் கைது. போதையில் தந்தை துப்பாக்கிச் சூடு, மகனுக்கு நேர்ந்த சோகம். இலங்கையில் 100,000 கடந்த குடும்பம் ஒன்றின் மாதச் செலவு. சாதாரண தர பரீட்சை முறைகேடுகள் தொடர்பில் ஆசிரியர் கைது. குழந்தையின் பால் போத்தலில் கை குண்டுகள், போலீசார் அதிர்ச்சி. வெளிநாடு சென்ற இலங்கை தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். இன்று இடியுடன் கூடிய மழை. விசேட சலுகை விலையில் உணவுப் பொருட்கள், சத்தோசா நிறுவனம் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள மாதங்களில் பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளின் போது அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றின் மூலம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது. பிரதேச செயலக மட்டத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதன் பேரில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் என பெப்ரல் அமைப்பினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேலும் பிரச்சார நடவடிக்கைகள் ஆளுங்கட்சிக்கு சார்பானதாக அமைந்துவிடும் எனவும் குறித்த அமைப்பு கூறியுள்ளது. வாகன இறக்குமதியை அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த வருடம் முதல் மீண்டும் வாகன இறக்குமதியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வணிக தேவைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதார பங்களிப்பிற்காக எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கான பல கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டில் தற்போது பொருளாதார வேலை திட்டத்தை தவிர வேறு வழியில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து கனடா செல்ல முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்கா விமான நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேகநபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் இருவர் நீர்கொழும்பிலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக போலி கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்துள்ள நிலையில் போலி கடவுச்சீட்டு முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தென்பகுதியில் தந்தையின் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் இளைஞன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சூரியவேவ விவேகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக சூரியவேவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக போதையில் இருந்த தந்தை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்திய தந்தை தப்பிச் சென்றுள்ளதுடன் மகனின் இடதுகால் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சூரியவேவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் குடும்பம் ஒன்று ஒரு மாதத்திற்கு செலவு செய்யும் தொகை 100,000 ரூபாயினை கடந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பணவீக்கம் காரணமாகவே மாதச் செலவு இவ்வாறு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. கடந்த 2022 ஒப்பிட்டு பார்க்கும்போது 2023 குடும்பம் ஒன்றின் மாதச் செலவு 16.5% உயர்வடைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை 2023 குடும்பம் ஒன்றின் சராசரி மாதச் செலவு 1,03,283 ரூபாயாக காணப்பட்டதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 குடும்பம் ஒன்றின் ஒரு மாதத்திற்கான நுகர்வுச் செலவு 88,704 ரூபாய் என தேசிய நுகர்வோர் விலை சுட்டியின் படி அறிவித்திருந்தது. குறித்த தொகை 2023 14,579 ரூபாயினால் அதிகரித்து 1,03,283 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆங்கில வினாத்தாளை வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த ஆசிரியர் இன்று கண்டியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஆங்கில மொழி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குழுக்களில் வெளியிட்டதாக கூறப்பட்டு குறித்த தனியார் வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இக்கைது நடவடிக்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளது. இதேபோல் கொழும்பு ஹசலக்கவிலுள்ள ஆங்கில தனியார் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் மற்றும் அவரது தாயாரின் கையடக்க தொலைபேசிகள் அண்மையில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைகேடுகள் தொடர்பில் காவல்துறையினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு பாலூட்டும் பால் போத்தலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கைக்குண்டுகள் மற்றும் ரவைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிப்பண்ண நாவுட்டுடுவ பகுதியில் வீடொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வெளிப்பண்ண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல்மாகாண புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் சுற்றுலா வர்த்தகத்தில் ஈடுபடும் சாரதி என போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 கைக்குண்டுகள் ரவைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மலேசியாவுக்கு பணிக்கு சென்ற மஸ்கலியா பகுதியைச் சேர்ந்த இளைஞன் அங்கு பொய்லர் வெடித்து உயிரிழந்துள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் மஸ்கலியா பிரலன்ஸ் வீக் தோட்ட மோட்டிங்கேம் பிரிவைச் சேர்ந்த துரைராஜ் ராஜ்குமார் டேவிட்சன் வயது 24 என்பவரை உயிரிழந்துள்ளார். இலங்கையிலிருந்து மலேசியாவில் உள்ள மினரல் வாட்டர் நிறுவனம் ஒன்றுக்கு 1 வருடத்திற்கு முன்னர் பணிக்கு சென்றிருந்தார். இந்த அனர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ள நிலையில் சடலம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய சபரகமு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் இன்று 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் வெசாக் மற்றும் பொசன் தினத்தை முன்னிட்டு நுகர்வோருக்கு பொருட்களை சலுகை விலையில் வழங்குவதற்கு சத்தோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அன்னதான நிகழ்வுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்தந்த பிரதேசங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தானசாலைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கான முன்பதிவுகளை பதிவு செய்யுமாறு சத்தோச நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய இம்மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.